ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன மேக்கப் வீலாக் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி வியர் பண்ண போகிற சாரீ என்ன பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் சாரீ வித் அதுக்கு மேட்சிங்காக ஒரு வந்து கோல்டன் கலர் பிளவுஸு. இது வந்து சாரியோடய வந்ததில்லை, ஸோ தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணுது. ஸோ டேரெக்டாக மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும், அதனால் வந்து ப்ரைமர் போட்டுக்கணும், இல்லைனா மேக்கப் வந்து கன்றவே ஆகிடும் எனக்கு. ஃபஸ்ட்டு ப்ரைமரை வந்து ஈவனாக போட்டு வந்தே போயிட்டேன். டேரெக்டாக கன்சிலர்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் யாரும் வந்து கரெக்டாக கொஞ்சம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், டார்க் பேச்சஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐ ஏரியாவுக்கும் வந்து நான் சேம் கன்சிலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெவியாக போட போகிறது கிடையாது, ஸோ லைட்டாக போட்டாலே போதும். ரெண்டு கண்ணுமே ஈவனாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஐ மேக்கப் போடும்போது தான் வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக கன்சிலர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்து கவனமாக பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும், நான் லாக்மே வந்து 9 to 5 மவுஸ் ஃபவுண்டேஷன் அது யூஸ் பண்ணி தான் வந்து நான் எனக்கு வந்து மேக்கப் வந்து பண்ண போகிறேன், சிம்பிள் மேக்கப்பு. ஸோ நான் ப்ரஷ்ஷு இல்லை அந்த ப்ளாண்ட் பண்ணுவோம்ல அது கூட யூஸ் ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணல, டேரெக்டாக வந்து நான் கையிலே தான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவையோ அது யூஸ் பண்ணி நான் கையிலே தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கண், அப்புறமா வந்து வாய்க்கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா வந்து நம்ம அங்கே வந்து கன்சீல் பண்ணியிருக்கோம் இல்லையா. நீங்கள் ப்ரஷ்ஷு இல்லைனா வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ப்ளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கையில் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து அன்இவன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் வந்து நான் எனக்கு கையில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி தான் வருதுன்னு பார்ப்போமே, ரிஸ்க் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் கொஞ்சம் ஈவனாக பட்டும் படாமல் அப்படி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி இல்லைனா வந்து ஃபோன் முன்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணி கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஈவனாக இருக்கா ஃபவுண்டேஷன் இல்லைனா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து இந்த மூக்கு கிட்ட தான் வந்து மிஸ் பண்ணிவிடுவேன், அங்கே மட்டும் கொஞ்சம் அன்இவனாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபவுண்டேஷனு, அது மட்டும் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேக்கப் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பனானா லூஸ் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அது யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக வந்து லாக்மி ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ வந்து எப்பவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து அந்த ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ செட் பண்ணும்போதே தெரியும் நம்ம எப்படி வந்து மேக்கப் வந்து பண்ணியிருக்கோம், ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் கன்சீல் திரும்பி அகைன் வந்து பண்ண போகிறது கிடையாது, அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் சும்மா நார்மலாக நான் ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஐப்ரோவும் உங்களோட ஐலைனர் காஜல் இது மூணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஐ மேக்கப் வந்து நான் பண்ண போகிறது கிடையாது, லைட்டாக வந்து சாரீக்கு மேட்சிங்காக ஒரு லைட் ஷேட் பண்ணிக்கலாம் ஐக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர், சாரி பிளாக்ல ப்ரௌன் கலர் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மைல்டாக தான் பண்ணியிருக்கேன், ஸோ கிட்ட பார்த்தா தான் தெரியும். எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கும்ன்றதுக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலர் மேட்
பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு லைட்டாக கோல்டு கலர் வந்து போட்டிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஐஷேடோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரெட் ஐலைனர் பார்ட். இது முடிச்சுட்டு கீழே வந்து நான் காஜல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ காஜல் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணியிருக்கேன்னா, இன்னர் மட்டும் பண்ணாமல் ஒரு லைன் வந்து வெளியவும் சேர்த்து பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் நம்மளோட கண்ணு வந்து தனியாக வந்து எடுப்பாக அழகாக தெரியும். அதனால நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு கண்ணுக்கும் ஈவனாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து கீழவுமே வந்து அந்த ஸ்கெட்ச் பென்சில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து காஜல் அப்ளை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கனாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து ஒரு பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து செயினை போடு மறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து செயினை மாட்டி விட்டுட்டாங்க. ஸோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு எனக்கு வந்து அது ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகும்ல அந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் என்னோடய ஐ ஷேடோவில் இருக்க பிங்க் கலர் வந்து எடுத்து கொஞ்சம் வாயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், வளையல் போட்டாச்சு, பொட்டு வச்சாச்சு. இந்த பொட்டு வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சது, அதனால் நான் வந்து அதுக்கப்புறமா வந்து மாற்றிக்கிட்டேன். ஒரு சின்ன பொட்டு தான் வச்சுருந்தேன். இது வந்து அம்மாவோட ஸ்டிக்கரு. ஸோ நான் குட்டி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், அந்த குட்டியை மாற்றிக்கிட்டேன். நான் வந்து ஹேர்ஸ்டைலாம் வந்து ஹெவியாக போட போகிறது இல்லை எனக்கு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு பஃப் மட்டும் வைக்க போகிறேன், வச்சு ஒரு ரெண்டு குஷி கிளிப் கொடுத்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு மகிழ் வேறு வந்து கலப்பணும், அதனால் வந்து இதுவே டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு வந்து திட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இதுவே நமக்கு போதும், அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு, முடிஞ்சாச்சு. ஸோ நம்மளோட ஃபைனல் அவுட்லுக், சாரி அவுட்கம் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.